ப்ரைஸ் லார்ட் குட்டீஸ். இந்த நாலாவது நாள் விபிஎஸ்க்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் ஆன்டி வெல்கம் பண்ணுறேன். ஓகேயா? உங்கள் நாலாவது நாள் நீங்கள் சந்தோஷமாக ஆண்டருக்குள்ளே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கீங்களா? ஓயா சொல்லியிருக்க பார்க்கலாம். ஓகே சரி, இந்த நாலாவது நாளை ஏசப்பா நமக்கு ஆசை வச்சு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம இந்த விபிஎஸ்ஸை நமக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம அபாஸ் அங்கிள் வந்திருக்காங்க. ஸோ அபாஸ் அங்கிள் வந்து நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இந்த நாலாவது நாளே தேவன் ஆசீர்வாத திரும்படியாக எல்லோரும் கண்களை மூடி இருக்கிற இடங்களில் முழங்கால் படிட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். மகா உன்னதரும் பரிசுத்தரும் கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்தவரே, தர்மியான கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக இந்த நாலாம் நாள் விபிஎஸ்ஸுக்காக உடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அருமையான தகப்பன், இந்த விபிஎஸ்ஸை இந்த மூன்று நாட்களும் தேவன் நடத்தி கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இதில் கற்றுக்கொண்ட பாடங்களை அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களை அபியாசிக்க, அவங்களுடைய எதிர்காலங்களுக்கு அது பிரயோஜனமாக தேவன் மாற்ற போகிறதுக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதியும், இதை நடத்துகிற தகப்பன் இதுக்கு பொறுப்படுத்துகிற எல்லா டீச்சர்ஸை, இதில் இருக்கிற வாலண்டியர்ஸை எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ கிருபை, தேவ அபிஷேகம், தெய்வ வல்லமை, ஒரு மனதின் ஆவி பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அதுபோலவே உன்னையும் தெரிஞ்சுக்கிட்டாரு, அவர் சித்தம் செய்திடவே தம்பி தங்கையே. கழுத குட்டிய கத்தர் தெரிஞ்சுக்கிட்டாரு, எருசலேமுக்கு அன்னைக்கே பவனி போகவே. அதுபோலவே கத்தர் தெரிஞ்சுக்கிட்டாரு, அவர் சித்தம் செய்திடவே தம்பி தங்கையே. அழுத குட்டிய கத்தர் தெரிஞ்சுக்கிட்டாரு, எருசலேமுக்கு அன்னைக்கே பவனி போகவே. அதுபோலவே உன்னையும் தெரிஞ்சுக்கிட்டாரு, அவர் சித்தம் செய்திடவே தம்பி தங்கையே. முந்திக்கிட்டப்பா எல்லா நல்ல புடவையும் நானே வாங்கிட்டேன். ஐயோ, இதை யாருக்காச்சும் சொல்லணுமே, யாருக்கு சொல்கிறது, யாருக்காச்சும் சொல்லணுமே, யாருக்கு சொல்லலாம். ஐயோ, நான் வாங்கிக்கிட்டேனே, என்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லணுமே. ஆ, லீனாவை கூப்பிடலாமா? ஆ, லீனா வந்தாச்சு. லீனா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்கே பாரு, நம்ம கணபதி சில்க்கில் புடவை ஏகத்துக்கும் சீப்பு. உனக்கு தெரியுமா, சுடிதார்ல பயங்கர சீப்பா போட்டிருக்கிறாங்க. ₹1000 அஞ்சு புடவை, ₹1000 அஞ்சு புடவை நான் எடுத்துக்கேன் பாரு. இங்க பாரு, எத்தனை புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாரு. நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு. முதல்ல எங்க வீட்டுல இருக்க எல்லா லேடிஸ்க்கும் சொல்லிடுறேன், சரியா? அதுக்கப்புறம் எனக்கு முடிஞ்ச நாலு கலெக்ஷன் எடுத்து வைப்பா. இல்லப்பா, நான் போய் என்னோட அக்காவுக்கு, என் அக்கா பொண்ணுக்கு, என் பெரியம்மாவுக்கு, எல்லாருக்கும் நான் சொல்லணும். நீங்களும் போய் சொல்ல போறியா? நானும் போய் சொல்ல போறேன். நீங்களும் சொல்ல போறேன். நிறைய சுடிதார் கலெக்ஷன் ஏகத்துக்கு இருக்கு, அழுது. நானும் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வரியா? நீங்களும் வரேன். டீஸ் இன்னைக்குரிய தீம் இன்ட்ரோ பார்த்தோம். என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்த என்ன பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, ஷேர் பண்ணாங்க இல்லையா? உனக்கு ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சிட்டா என்ன பண்ணுவேன், நீ ஓடி போய், ஹே உனக்கு இது தெரியுமா, இந்த பாக்ஸு, இந்த பார்பி படம் போட்ட இந்த பாக்ஸு, இந்த பேகு இந்த கடையில் தாண்டி இருக்குது, உங்கள் மம்மிகிட்ட சொல்லி போய் வாங்கிடு. நீ என்ன சொல்லுவ, டேய் இந்த வீடியோ கேம் இருக்குது பார்த்தியா, இந்த ஆப்புடா,
இப்படி இருக்குடா, டவுன்லோட் பண்ணிடுடா. சொல்லுவியா சொல்ல மாட்டியா? சொல்லுவியா சொல்ல மாட்டியா? ஆ, உனக்கு தெரிஞ்ச எந்த விஷயம்னாலும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிற, உனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்கிற. உங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஆஃபர் கிடச்சிதுன்னா ஓடி போய் என்ன சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுவாங்க, ஏற்ற வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுவாங்க, எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க. மெயினாக நீங்களாம் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவீங்களா சொல்ல மாட்டிங்களா? நீங்கள் வாங்கிட்டு போன ஒரு புது பாக்ஸை பேக்குள்ளேயே ஒளிச்சு வச்சுருப்பீங்களா? பேக்குலேருந்து ஒரு புது பாக்ஸை இன்னைக்கு வாங்கிட்டு போயிட்டேன்னு என்ன பண்ணுவேன், இப்படி எடுப்பேன், இப்படியெல்லாம் திருப்புவேன், இப்படியெல்லாம் காமிப்பேன், பக்கத்தில் இருக்கிற பையனோட கண் அந்த பாக்ஸில் படுற வரைக்கும் என்ன பண்ணுவேன், ஒன்று வாட்டர் கேனாக இருந்தால் மாட்டிக்குவேன், என்ன பண்ணுவேன், ட்ரெஸ்ஸாக இருந்தால் டிங் டிங்னு ஆட்டி காமிப்பேன், அப்படி தானே? ஸோ அந்த அளவுக்கு உனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நீ சொல்லுவே. சொல்லுவியா சொல்ல மாட்டியா? எனக்கு சத்தமே கேட்கல. ஆமாம், இந்த மூணு நாள் விபிஎஸ்ல இயேசு சாமி நமக்கு அன்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, நமக்காக ஜீவனை கொடுத்தாரு, உயிரை கொடுத்தாரு, அவர் ரொம்ப நல்லவர், நம்ம ஜெபத்தை கேட்பார், நமக்கு உதவி செய்வார், நம்மளை வழி நடத்துவார், எவ்வளோலாம் சொல்கிறோம் சொன்னாங்க ஆன்ட்டிங்கெல்லாம், கிளாஸில் சொன்னாங்க, டிவோஷனில் சொன்னாங்க, ஸ்கிட்டு மூலம் சொன்னாங்க, இல்லையா குட்டி தம்பி? நிறையா சொன்னாங்கல்ல. அப்போ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், போய் என்ன பண்ணணும், சொல்லணும். உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய், டேய், ஜீசஸ் லவ்ஸ் யூடா, ஏசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு நீ சொல்கிற ஒரு சின்ன வார்த்தை, அதுவே தேவனுக்கு நீ செய்கிற ஒரு பெரிய வேலை. ஓகேயா? இந்த உலகத்திலே மிக சிறந்த வேலை என்ன தெரியுமா? ஏசாமியை பற்றி எனக்கு தெரிஞ்சதை, ஏசு நல்லவர்னு நீ அனுபவித்ததை மற்றவங்களுக்கு போய் சொல்கிறது தான், அதுதான் ஏசப்பா பெரிய சிறந்த பணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் இனிமேட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் எப்படி உன்னோட மற்ற விஷயங்களை சொல்கிறியோ அதே மாதிரி ஏசு உன்னை நேசிக்கிறார், ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீ சொன்னா கூட அது அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நீ ஏசப்பா நல்லவர்னு தெரிஞ்சுக்கிட்டியா? உன் வாழ்க்கையை அவரால் மாற்ற முடியும்னு நீ தெரிஞ்சுக்கிட்டியா? உன் பிரச்சனைக்கு அவர் சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? உன் பிரச்சனை நடுவில் நான் ஜோம் பண்ண ஏசாமி கேட்பார்னு உனக்கு புரிஞ்சுது இல்லை? ஆண்டி சொல்லி கொடுத்தாங்கல்ல, நீ ஏதாவது ப்ராப்ளம்னா ஓடி போய் ஜோம் பண்ணும், ஏசப்பா உன் ஜபத்தை கேட்பார்னு சொன்னாங்கல்ல. அதே மாதிரி நோவா பேழையெல்லாம் கதையெல்லாம் படிச்சிங்க, ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு, ஏசாமி காப்பாத்தினாரா, அந்த குடும்பத்தை காப்பாத்தினார்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லா நேரத்திலும் ஏசாமி நமக்கு உதவி செய்வார்னு நமக்கு தெரியும். ஆனால் அதை மட்டும் என்ன பண்ணுறதில்ல, நம்ம போய் யார்கிட்டயோ யார்கிட்டயோ சொல்லக்கூடாது இல்லை, சொல்லணும், சொல்லணும். ஓகேயா? நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும், அப்படி தானே? ஸோ இனி நம்ம வாழ்க்கையில் ஏசப்பா நல்லவர்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அதை ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். ஜீசஸ் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்து மூன்று நாள் மறித்து மூணாவது நாள் உயிரோடு இருந்து அப்புறம் 40 நாள் கழித்து பரலோகத்துக்கு ஏறி போகும்போது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனார், அதுதான் இந்த பூமியில் அவர் கொடுத்த கட்டளை. என்ன தெரியுமா? உலகமெங்கும் போய் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை, நல்ல செய்தியை சொல்லுங்கன்னு சொன்னார். நீங்கள் இங்கே பாடினீங்கல்ல, சொல்லு 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 நல்ல செய்தி, சொல்லு சொல்லு, இயேசு உன்னை இயேசு நேசிப்பது உன்னைத்தானே உனக்காய் கொடுத்தார் தன்னைத்தானே. அப்பா உனக்காய் தன்னைத்தானே கொடுத்தாரு. இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னு எத்தனை பேர் நான் கண்டிப்பாக போய் சொல்லுவேன்னு சொல்கிறீங்க? சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? ஓகே. ஸோ அதுதான் இன்னைக்குரிய தலைப்பு, இறை பணியை தெரிந்துகொள். குட்டீஸ் என்னை கவனிங்க, இறை பணியை தெரிந்துகொள். இறைனா தேவன், ஓகேயா? இறைவன் தேவன், ஓகேயா? ஆண்டவர். இறை பணி, பணினா வேலை. ஆண்டி சொன்ன இல்லையா, ஏசப்பா பற்றி மற்றவங்களுக்கு அறிவிக்கிற நல்ல செய்தியை சொல்கிறது தான் இறை பணி. இறை பணியை தெரிந்துகொள். வாழ போகிறேன் ஏசையா, உமக்கு பிரியமாக பிரியமாக வாழப்போகிறேன் ஏசையா, சொல்லிலும் எந்த செயலிலும் வாழ்விலும் எந்த தாழ்விலும்
சொல்லிலும் எந்தன் செயலிலும் வாழ்விலும் எந்தன் தாழ்விலும் பிரியமாக வாழ்ந்திடவே பலன் தாருமே இயேசையா பிரியமாக வாழ்ந்திடவே பலன் தாருமே இயேசையா வீட்டிலும் எந்த வீதியிலும் பள்ளியிலும் விளையாடும் இடத்திலும் வீட்டிலும் எந்த வீதியிலும் பள்ளியிலும் விளையாடும் இடத்திலும் பிரியமாக வாழ்ந்திடவே பலன் தாருமே இயேசையா உமக்கு பிரியமாக வாழ்ந்திடவே பலன் தாருமே இயேசையா ஆக்ஷன் பார்த்துடலாமா கத்துக்கிட்டீங்களா பாட்டு ஓகே ஆக்ஷன் பார்த்துடலாம் அப்புறம் நீங்கள் எங்க கூட சேர்ந்து பண்ணி உமக்கு பிரியமாக பிரியமாக வாழ போகிறேன் இசையா
சத்தமா பாடவே இல்ல சத்தமா வீட்டிலும் வெளியிலும் நீங்களே எப்படி இருக்கீங்க தெரியுமா? ரொம்ப கோல்டு வந்து குளிர்காய்ச்சல் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கீங்க. யாரெல்லாம் அப்படி இருக்கீங்க? தாங்க ஒருத்தர் இருக்காரா? அப்படி யாரும் இல்லையா? சரி, குட். சரி, ஓகே. நம்மளுடைய விபிஎஸோட தீம் என்ன? ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் டே என்ன பார்த்தீங்க? செகண்ட் டே? தேர்ட் டே? ஃபோர்த் டே? ஃபிஃப்த் டே? பரவாயில்ல, எல்லாம் தூங்காமல் முழிச்சிருக்கீங்க. ஓகே, இப்படி தான் ஒரு அண்ணா என்ன பண்ணாங்களாம், ஃப்ராங்க்லின் ஒரு அண்ணா என்ன பண்ணாங்க, விபிஎஸ் எல்லாம் அட்டன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டேலேருந்து என்ன பண்ணாங்க, ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டே வந்தாங்க. கற்றுக்கிட்டே வந்தவங்க என்ன பண்ணாங்க, சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, விதைக்கிறவன் புறப்பட்டு போனோன்னா நல்ல நிலமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், 30, 60, 90 பலன் தரும். அதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆகுது, மைண்டில் வந்துட்டே இருக்குது. அப்புறம் அந்த ராஜி ஆண்டி சொல்லி கொடுத்தாங்கல்ல, அந்த தேங்காய் மூடியில் வந்து செடி வளர்க்க சொல்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களே, இதெல்லாம் யோசிக்கிறோம். ஐயோ, இத்தினோண்டு வீட்டில் என்ன வந்துச்சு, முளை குறுத்து வந்திருக்கு, இது என்னாகும், பெரிய ட்ரீயாக மாறும். நான் என்ன பண்ணுவேன், ஏசப்பாக்காக அவ்வளோ பெருசாக வளருவேன்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு மழை வந்துருச்சு. நீங்கள் இன்னைக்கு காலைல வரும்போது மழை வந்துச்சா? ஆ, அப்போ மழை வந்தோடனே அந்த ட்ரீஸ்லாம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ட்ராப்ஸ் இருக்கும் இல்லையா, இவன் என்ன பண்ணுறான், ஒரு ஜம்ப் பண்ணி நீங்கள்லாம் பாண்டிங்க இல்லையா. டாட்டா, எனக்கு புரிந்தது லேட்டாக, அதுக்கப்புறம் என்னது, இப்போ என்ன கேட்டால் நான் இயேசுவின் பிள்ளை ஆமான்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி என்ன பண்ணுறான், அந்த ட்ரீயை அப்படியே பிடிச்சி விழுக்கிறான். அங்கேருந்து மேலே என்ன ஆகுது, அவன் மேலே ரெயின் ட்ராப்ஸ் எல்லாம் விழுக்குது. ரொம்ப ஹாப்பியாக அப்படியே வந்துட்டே இருக்கும்போது ஒரு தாத்தா என்ன பண்ணுறாரு, ரொம்ப வயசாயிடுச்சு, அவர் அப்படியே ஸ்டிக் வச்சு நின்றுட்டு போடுறவங்க அவங்க கிட்டெல்லாம் ஏசப்பா அவங்கள நேசிக்கிறாரு, ஏசப்பா அவங்கள நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு பக்கம் யோசனை வந்துருச்சு, இன்னொரு பக்கம் கோபம். ஏன்னா அவருக்கே முடியல, எதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கை வச்சு சொல்லணும், எல்லாம் போகிறவங்களுக்கெல்லாம் எதுக்கு ட்ராக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டே போகும்போது என்ன ஆயிடுச்சு, ஒரு பக்கம் மழைனால லேட்டு, ஒரு பக்கம் தாத்தாவை பார்த்தனால லேட்டு. இப்படியே வந்துட்டே இருக்கும்போது அங்கே ரோசி ஆண்டி மாதிரி ஒரு ஆண்டி என்ன பண்ணுறாங்க, ஸ்டோரி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ரே இருக்கு இல்லையா, இந்த ட்ரே வந்து என்னது, இந்த உலகம் மாதிரி. இந்த உலகத்தில் கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாரு, ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்குறாரு. கொடுத்துருக்குறாரு யாருக்கெல்லாம் ஃபேமிலி இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம், எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்குது. ஓகே, யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸில் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, யாருக்காவது யாருக்கெல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இருக்காங்களா, எல்லாருக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, எனக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த உலகத்தில் நம்மளும் இருக்கோம் இல்லையா, ஸோ நம்மளும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது இது எப்படி இருக்குது, ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கா, ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்று. இந்த உலகம் ரொம்ப பெருசாக இருந்தாலும் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற சமூகத்துக்குள்ள, நமக்கு கொடுத்துருக்கிற குடும்பத்துக்குள்ள நம்ம என்னவாக இருக்கோம், ஒரு பாட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, கடவுளோட அன்பு வந்து தண்ணி மாதிரி. தண்ணி என்ன பண்ணும் சொல்லுங்கள் பார்க்கலாம், இப்போ வாட்டர் பாட்டில் இருக்கிறதுனால எப்படி இருக்குது, வாட்டர் பாட்டிலில் இருக்கிறதுனால தண்ணி எப்படி இருக்குது, பிளாக் கலராக இருக்குது, அப்புறம் வாட்டர் பாட்டிலோட ஷேப்லேயே இருக்குது. இந்த தண்ணியை நம்ம வந்து எதுலெல்லாம் ஊற்றுறோமோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி என்ன ஆயிரும், தண்ணியும் மாறிடும், கலரு மாறிடும். இதே மாதிரி ஏசப்பாவோட அன்பு நமக்குள்ளே வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக
ஏசப்பாவோட அன்பை பற்றி தெரிஞ்சுக்கும் போது என்ன ஆகுது? பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, சொல்லுங்களா பார்க்கலாம். என் பாத்திரம் அதுக்கப்புறம் நிரம்பி நிரம்பி முடிஞ்சிருச்சு, நிரம்பி. ஸோ ஆண்டவருடைய அன்பை நம்ம தெரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க என்ன ஆகுது? இது அப்படியே பக்கத்தில் 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 ஃபில்லாகி போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நம்ம ஃபில் ஆகாமல் நின்னோன்னா என்ன அர்த்தம்? ஃபில் ஆகாமல் இருந்தோன்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்னும் ஆண்டவருடைய அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளலை. டெய்லி நம்ம ஜோம் பண்ணுமா? யாரெல்லாம் அப்படி முடிவெடுத்திருக்கீங்க, நான் டெய்லி ஜோம் பண்ணணும்னு முடிவெடுத்திருக்கிறது? யாரெல்லாம் முடிவெடுத்திருக்கீங்க, பைபிள் படிக்கிறது முடிவெடுத்தவங்கெல்லாம்? இதெல்லாம் யாருக்கு ப்ராஃபிட், யாருக்கு லாபம்? ஏசப்பாவுக்கு ரொம்ப லாபம் இல்லையா? நீ ஜோம் பண்ணினா ஏசப்பாவுக்கு ரொம்ப லாபம், கரெக்டா? நீ பைபிள் படிச்சினா ஏசப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப லாபம். இப்போ அம்மா சொல்லுவாங்க இல்லையா, நீ கடைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உனக்கு 50 பைசா தரேன்டா அப்படின்னு. இப்போல்லாம் 50 பைசா யாரும் வாங்க மாட்டீங்க, 5 ரூபா தரேன்டா அப்படிம்பாங்க. அப்போ கடைக்கு போயிட்டு வர்றது யாருக்கு லாபம்? அம்மாவுக்கு லாபம், அதனால 5 ரூபா தராங்க. இந்த மாதிரி நீங்கள் வசனம் படிச்சிங்கன்னா ஏசப்பாவுக்கு ஏதாவது லாபம் இருக்கா? இல்லை. நமக்கு தானே நல்லது, நம்ம தானே நல்லா வளர்கிறோம். அப்போ நம்ம பைபிள் படிக்க படிக்க யாருக்கு நம்மளுக்கு யாருக்கு வந்து இது வந்து ரொம்ப நம்மளுக்கு முக்கியமாக இருக்குது? பைபிள் படிக்கிறது யாருக்கு முக்கியம்? நமக்கு முக்கியம். நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறது யாருக்கு முக்கியம்? நம்மளுக்கு முக்கியம். நம்ம குட் ஹேபிட்ஸ் யாருக்கு முக்கியம்? நம்மளுக்கு முக்கியம். இந்த நல்ல பழக்கங்கள் நம்மக்கிட்ட வளர வளர ஆண்டவருடைய அன்பை தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க என்ன பண்ணுவோன்னா, நம்மளுக்கே தெரியாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஏசப்பா பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது, சரியா? யாரெல்லாம் ஏசப்பா பற்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, என்ன சொல்லுவீங்க பார்க்கலாம், சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏசப்பா பற்றி தெரியாதவங்களுக்கு ஒன்று சொல்கிறீங்க, என்ன சொல்லுவீங்க? ரொம்ப நல்லவர். அது மட்டுமா சொல்லுவீங்க? ஓகே, எல்லாரும் அவங்கவுங்க கையை மட்டும் தூக்குங்க. உங்கள் கையில் எத்தனை விரல் இருக்குது? 5 விரல் இருக்குது. ஓகே, இந்த 5 விரலுக்கு ஏற்ற மாதிரி நான் உடனே சொல்லி கொடுத்துட்டா, ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன். ஒன்று, நம்ம எல்லாருமே பாவிகள். நம்ம எல்லாருமே நல்ல பிள்ளைங்களா? இல்லை இல்லை, ஏசப்பா தானே நம்மளுக்கு ரத்தத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து மீட்டார். ஓகே, நம்ம எல்லோரும் யார்? பாவிகள். ரெண்டாவது, ஏசப்பா அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்காக கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்காக கொடுத்தாரு. எதுக்காக? என்னுடைய பாவத்தை நீக்கும்படியாக கொடுத்தாரு. ஓகேவா? யாருடைய பாவத்தை நீக்கும்படியாக? என்னுடைய பாவத்தை நீக்கும்படியாக. அடுத்தது, என்னை நீதிமானாக மாற்றிட்டாரு. நீதிமானாக என்ன அர்த்தம் தெரியுமா? நான் நல்லவன், இந்த பொண்ணு ரொம்ப நல்லவன், இந்த பையன் ரொம்ப நல்லவன், அவங்ககிட்ட கெட்ட பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னை என்ன பண்ணிட்டாரு? நீதிமானாக மாற்றிட்டார். அடுத்தது, நான் பரலோகம் போக போகிறேன். எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு வீடு வச்சுருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுமா வேணுமா? ஏசப்பாவே ஏற்றுக்கோங்க, இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, ஈஸியாக இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? நம்ம எல்லாம் பாவிகள். ரெண்டாவது, ஏசப்பா நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினார். மூணாவது, என்னுடைய பாவங்களை மன்னித்தார். அடுத்தது மூணாவது. நாலாவது, என்னை நீதிமானாய் மாற்றினார். அஞ்சாவது, எனக்காக ஒரு பரலோகம் இருக்கு, எனக்காக ஒரு வீடு இருக்கு. யாரெல்லாம் சொல்ல போறீங்க? ஓகே, இப்போ இந்த ஃப்ராங்க்லினா என்ன பண்ணாங்க? பாதியில் வந்தாங்க பார்த்தியா? அந்த அண்ணனுக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு அந்த தாத்தா எவ்வளோ நல்ல வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளும் என்ன பண்ணுறோம்? அந்த தாத்தா முடியாத வயசில் கூட ஏசுபா பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு என்ன வயசாயிடுச்சா? முடியாமல் இருக்கம்மா யாராவது? இல்லை இல்லை. ஸோ எப்போ நம்மளுக்கு டைம் கிடைக்குதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ரிலேட்டிவ்ஸுக்கு என்ன சொல்லணும்? ஏசுபா பற்றி சொல்லி கொடுக்கணும். சொல்லுவீங்களா? இறைப்பணிவை தெரிந்தெடுத்துக்குவீங்களா? ஓகே, காட் பிளஸ் யூ குட்டீஸ், பை. நம்ம வசனத்தையும் ஆண்டி சொல்லி கொடுத்த மாதிரி வசனத்தின் மூலமாகவும் நம்ம ஆண்டவரை பற்றி எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கலாம், சரியா? வசனம் படிச்சிடலாமா? நல்லா இருக்கா? இது என்னாச்சு இப்போது? யாருக்காவது தெரிஞ்சிச்சா? தெரியலையா? ஆனால் இதோட வாசனை எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இல்லையா? இதே மாதிரி ஆண்டவருடைய வசனத்தை நம்மளும் எல்லாத்துக்கும் சொல்லி உணர வைக்கணும். இது வந்து எந்த நாளும் நம்மகிட்ட நறுமணமாக இருக்கும், சரியா? நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாத்துக்கும் இந்த வசனத்தை நம்ம ஷேர் பண்ணணும், சரியா? ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுக்கணும். நீங்கள் கற்றுக்கிற வசனத்தையும் உங்களோட மனசுலையும் நீங்கள் படித்து நீங்களும் நறுமணமாக திகழும், சரியா?
படிச்சிடலாமா? படிச்சிருங்க. தெரியலையா? இருக்கே தெரியலையா? ஓகே, இந்த மாதிரி படிக்கக்கூடாது சரியா? ஆண்டவருடைய வசனத்தை சரியான முறையில் நம்ம படிச்சுட்டு மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கும் சரியா? இப்போ சரியா இருக்கா? ஆ, இந்த மாதிரி சரியான முறையில் ஆண்டவருடைய வசனத்தை கருத்தாக படிச்சுட்டு மற்றவங்களுக்கு நம்ம கருத்தாக சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் உலகமெல்லாம் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க்கு 16:15. மறுபடியும் சொல்லலாம், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க்கு 16:15. பாக்கு பிரியமா வாழ போறேன்னு சொன்னீங்க ஓகே, அப்படியே ஆண்டவருக்கு பிரியமா எங்கெங்கல வாழ போறேன்னு சொன்னீங்க? வீட்டுல, எந்த வீதியில, அப்புறம் பள்ளியில, விளையாடும் இடத்துல. நீங்க எல்லாம் இந்த ஏரியால தானே இருக்கீங்க, நான் பாப்பேன் நீங்க வீதியிலலாம் ஏசு பாக்கு பிரியமா வாழ்றீங்களான்னு. ஓகேவா? அடுத்து இப்படி நம்ம வாழும்போது நமக்கு நிறைய தடை வரும்ல, நிறைய தடை வரும்போது நம்ம சொல்லலாமா? நம்ம இந்த பாட்டு புது பாட்டு கத்துக்கலாமா? கத்துக்கலாமா? ஓகே, இயேசுவின் பின்னே நானும் போகிறேன். சாத்தானே உனக்கு டாடா. சாத்தானே உனக்கு டாடா. இயேசுவின் பின்னே நானும் போகிறேன். சாத்தானே உனக்கு டாடா. சாத்தானே உனக்கு டாடா. நீ இயேசுவின் முன்னே சோட்டா. நீ இயேசுவின் முன்னே சோட்டா. அது எனக்கு புரிந்தது லேட்டா. அது எனக்கு புரிந்தது லேட்டா. நீ இயேசுவின் முன்னே சோட்டா. அது எனக்கு புரிந்தது லேட்டா. இப்போ என்ன கேட்டா? இப்போ என்ன கேட்டா? நான் இயேசுவின் பிள்ளை. ஆமா, நான் இயேசுவின் பிள்ளை. ஆமா, இவ்வளவு நாள் நம்ம வந்து தப்பு தப்பா நடந்திருக்கலாம், ஆனா இப்ப பிசாசு முன்னாடி சொல்லிடலாமா? இங்க பாரு, நான் இயேசுபாவோட பிள்ளை, நீ முன்னாடி எப்படி இருக்க? சோட்டா. ஏன்னா நம்ம இயேசுபா முன்னாடி அவன் குட்டியா தான் இருக்கா இல்லையா? நம்ம இயேசுபா பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம முன்னாடி எப்படி இருப்பான்? சோட்டா. ஓகே, அது எனக்கு புரிந்தது லேட்டா. இப்ப என்ன கேட்டா? யார் நீங்களா? சத்தமா, நான் இயேசுவின் பிள்ளை. ஆமா, சொல்லிடலாமா? ஆமா. ஓகே, பாட்டு பாடிடலாமா? சத்தானே உனக்கு டாட்டா. இயேசுவின் பின்னே நான்
ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? எங்கே எங்கே விட்ட மறுபடியும் சொல்லிடுங்க பார்க்கலாம். ஓகே அண்ணா பேர் என்ன சொன்ன? ராபர்ட் கால்டுவெல். எங்கே இருக்காருன்னு சொன்ன? கிணத்துக்குள்ளே இருக்காரா? இடையன் இடையன் குடியில் இருக்காங்க அண்ணா. இடையன் குடி எங்கே இருக்குன்னு சொன்னேன்? நாகர்கோவிலில் இருக்கு. ஓகே இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ராபர்ட் அண்ணாவும் அவரோட ஃப்ரெண்டும் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஊர் மக்கள் எல்லாம் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா? அப்படி போகும்போது தான் அப்படி ஒரு கிணத்துல தவறி யார் விழுந்துட்டா? அவரோட ஃப்ரெண்டு, அவர் கூட வந்துட்டு இருந்த ஒருத்தர் விழுந்துட்டார். விழுந்தோடனே என்ன பண்ணிட்டார் ராபர்ட் அண்ணா? டக்குன்னு சட்டை கழட்டிட்டு டப்புனு எட்டி குதிச்சிட்டாராம். குதிச்சிட்டாரு, உள்ளே குதிச்சிட்டாரு. என்னாச்சு அப்படின்னா, ரெண்டு பேரும் மூச்சுக்கு திணறிட்டு இருக்காங்க வெளியே வர்றதுக்கு. அப்போ தான் என்னாச்சு அப்படின்னா, அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கயிறு அது இதுன்னு எடுத்துகிட்டு வந்து போட்டு ராபர்ட் அண்ணாவையும் அவருடைய ஃப்ரெண்டு அங்கே இருந்த மக்கள் எல்லாம், நிறைய பேர் அவரை காப்பாற்றுறக்காக குதிச்சாங்க இல்லையா, அவங்க மூணு பேர்த்தையும் காப்பாற்றினாங்க. காப்பாற்றிட்டாங்க. காப்பாற்றி வெளியே வந்ததுக்கப்புறம் தான் ராபர்ட் அண்ணாவே இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த ஃப்ரெண்டு சொன்னேன் இல்லையா, அவர் வந்து அந்த ஊரை சேர்ந்தவர் தான். அவர் ராபர்ட் அண்ணா கூட போயிட்டு இருந்தப்போ ஒருத்தன் குதிச்சான்னு சொன்ன உடனே யோசிக்காமல் என்ன பண்ணிட்டார் ராபர்ட் அண்ணா, தன்னுடைய உயிரையும் பார்க்காம டப்புனு எட்டி குதிச்சிட்டார் காப்பாற்றுறதுக்காக. உடனே இந்த ஊர் மக்கள்லாம், எப்படிப்பா இவருக்கு நம்ம மேலே இவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் அண்ணாவை எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியா இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, ராபர்ட் அண்ணா அந்த இடையன்குடி பகுதியில் ஒரு பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க. பழங்காலத்துலலாம் எப்படின்னா, இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் வீடு இருக்கா சரியா? இப்போ சிலருக்கு வாடகை வீடு இருக்கும், சிலருக்கு சொந்த வீடு இருக்கும். சொந்த வீடு இருந்துச்சா நமக்குலாம் பட்டாலாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு பட்டா இருக்கும், அதுக்கு என்ன சொல்கிறது பத்திரம் இருக்கும், அதெல்லாம் நம்மக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் எப்படி அப்படின்னா, அந்த ஜமீன்தார்கள் அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஊரையே கையில் வச்சுருப்பாங்க. இப்படி ஒரு எப்படி வச்சுருப்பாங்கன்னா, ஒரு 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் எப்படி வச்சுருப்பாங்கன்னா, ஒரு ஆளே வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட குடிசை போட்டு மற்றவங்கள்லாம் வாழ்ந்துட்டுருப்பாங்க. மக்கள் ஏழை மக்கள்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, குடிசை போட்டு வாழ்க்குவாங்க, வேலைக்கு போவாங்க, அவங்ககிட்டே வேலைக்கு போவாங்க, மறுபடியும் வந்து அந்த குடிசையில் தங்குவாங்க. இப்படியே தான் இருக்கும். சொந்த வீடெல்லாம் யாருக்குமே இருக்காது. ஸோ அந்த பெரிய ஆட்களுக்கு மட்டும்தான் சொந்த வீடு இருக்கும். ஸோ அப்படி இருந்த டைமில் எதுவுமே எந்த வசதிகளும் செஞ்சு தர மாட்டாங்க. ஏன்னா இருக்கிறது யாரோட இடத்துல? ஜமீன்தார்களுடைய இடத்துல இல்லை. ஸோ அவங்க சொல்கிறது தான் செய்யணும், இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னா அப்படி தான் இருக்கணும். ஸோ என்ன பண்ணுறாரு இவர், பார்க்குறாரு என்ன இவ்வளோ பாதிக்கப்பட்டு இருக்குது, ஜமீன்தார்களெல்லாம் நல்லா இருக்காங்க, இந்த மக்கள் பார்த்தா படிப்பறிவு இல்லாமல் இருக்காங்க, கரண்ட்டு கிடையாது, இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கால்டுலனாக்க ஒரே உறுத்தல். என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருந்தார். தானா எங்கேருந்து வந்தாருன்னு சொன்னேன்? யூரோப்பிலேருந்து வந்தார் சொன்னேன் இல்லையா. பணம், தங்கிட்ட இருக்க பணத்தை எல்லாம் போட்டார். போட்டு யூரோப்பிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு பணம் தேவைப்படுதுன்னு கேட்டார். அங்கேருந்து இவருக்கு பணம் அனுப்புனாங்க. அந்த பணத்தை எடுத்து என்ன பண்ணார் அப்படின்னா, இடையன்குடியில் ஒரு பெரிய ஏரியா, இடையன்குடியவே வாங்கிட்டார். அந்த கிராமத்தையே அந்த ஜமீன்தார்கிட்ட இருந்து 99 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு எடுத்தார். எவ்வளோ வருஷத்துக்கு? கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுத்திருக்கார். குத்தகைனா என்னது? லீஸுக்கு எடுத்திருக்காரு. ஓகே எப்படின்னா, எல்லா வேலையும் நம்ம சொந்த இடம் மாதிரி 100 வருஷத்துக்கு அது வந்து நம்மளோட இடம், அதுக்கப்புறம் கொடுத்துடணும் திருப்பி. அந்த 100 வருஷத்துக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த இடத்த வச்சு. அந்த மாதிரி 99 வருஷத்துக்கு இடையன்குடி மொத்த கிராமத்தையும் குத்தகைக்கு வாங்கினாராம். பணம் கொடுத்து வாங்கி என்ன பண்ணார், மக்களால் கட்டுங்கப்பா எல்லாம் சொந்த வீடு கட்டுங்க அப்படின்னாரு. 100 வருஷத்துக்கு என்ன பண்ணுங்கள், எல்லோரும் உங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, கட்டுங்க, எல்லோரும் கட்டுங்கன்னு சொல்லி பணம் கொடுத்து, எல்லாருக்கும் பணம் கொடுத்து சொந்த வீடு கட்டி கொடுத்தாரா. என்ன பண்ணாரா, என்ன பண்ணாரா, சொந்த வீடு கட்டி கொடுத்தாரா. இப்போ கவர்மெண்ட் கட்டி கொடுக்குறாங்க இல்லையா, நிறைய பேர்த்து கஷ்டப்படுறவங்களுக்கு சொந்த வீடு கட்டி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அந்த காலத்திலேயே நம்ம ராபர்ட் அண்ணா என்ன பண்ணியிருக்காரு, நிறைய பேர்த்துக்கு சொந்த வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க? இந்தியாவில் ஒரு பெரிய பட்டம் பதவி கிடைக்கணும்னா எதுக்காக பண்ணுறாங்க? ஓகே அப்படியாக நம் எதுக்காக செஞ்சாங்க அப்படின்னா, ஆண்டவருடைய அன்பு. ஏன்னா ஏசப்பா பார்த்து இன்றைக்கி நம்ம பாஸ்டர் அங்கிள் சொல்லி கொடுத்தாங்கல்ல, ஏசப்பா எப்படி பார்க்குறாரு, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு? ஒரே மாதிரி பார்க்குறாரு. ராபர்ட் அண்ணா பார்க்குறாங்க, நம்ம யூரோப்பில் மக்களெல்லாம் எப்படி இருக்காங்க, எஜுகேட்டடாக இருக்காங்க, வெல் டெவலப்டாக இருக்காங்க, பட் இந்தியாவில் எப்படி இருக்காங்க, ரொம்ப பாவமாக இருக்காங்க, மக்கள் அடிமைப்படுத்தப்படுறாங்க. ஏன் இப்படி இருக்கணும், மக்கள் எல்லோரும் ஒரே மாதிரி தானே இருக்கும், நம்ம எல்லோரும் ஒரே ரத்தத்துலேருந்து வந்தவங்க தானே. இசப்போட அன்பு அந்த நேரம் ஃபுல்லாக நிரப்பிச்சு. அதனால் என்ன பண்ணாங்க, எல்லாரிடமும் அன்பு காட்டினாங்க. எனக்கு இருக்க எல்லாமே என்ன பண்ணணும், உனக்கும் கிடைக்கணும். எப்படி எனக்கு இருக்க எல்லாமே, இப்போ நான் படிக்கிறேன் அப்படின்னா நான் என்ன நினைப்பேன், நீங்கள் எல்லோரும் நல்லா படிக்கணும்னு நினைப்பேன். அதே மாதிரி ராபர்ட் அண்ணா எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க, வீடு கட்டி கொடுத்தாங்க. எத்தனை வருஷத்துக்கு லீஸுக்கு எடுத்தாங்கன்னு சொன்னேன், 99 இயர்ஸ், 99 வருடங்களுக்கு லீஸுக்கு எடுத்தாங்க. அப்படியா கட்டி எல்லாரும் செட்டில் ஆகிட்டாங்க. இடையன்குடியே ஓரளவுக்கு நல்லா டெவலப்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் தான் என்ன ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சு இடையன்குடிக்கு, என்ன அப்படின்னா காலரா. காலரா நோய் வந்துச்சு. காலரா எதனால் வரும்,
கண்டாமினேட் வாட்டர் அந்த அந்த பிரச்சனைகளால தான் காலரா வரும். என்ன சொல்கிறது, இது கலங்கின தண்ணியெல்லாம் நம்ம தண்ணி சில நேரங்களில் சுத்தமாக இல்லை அப்படின்னா காலரா அப்படிங்கிற நோய் வரும். இன்றைக்கி கூட நம்மளுக்கு கோவிட் வந்துச்சு இல்லையா, கோவிட் வந்தப்போ எல்லோரும் பயந்துட்டோம், வீட்டுக்குள்ளேயே இருந்தோம். எத்தனை நாள் எல்லோரும் வீட்டில் இருந்தீங்க, கடைக்கு கூட யாரெல்லாம் போகல, யாரெல்லாம் கடைக்கு கூட போகல, கடைக்கு கூட மாஸ்க் போட்டுட்டு சானிடைசர்லாம் எடுத்துகிட்டு தான் போனோம் இல்லையா. அந்த காலத்தில் காலரா அப்படிங்கிறது பெரிய நோய், என்னது ஒரு பெரிய நோய் காலரானா. காலரா வந்து செத்து போயிடுவாங்க, ஏன்னா ட்ரீட்மெண்ட் கிடையாது. காலரா வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் செத்து செத்து போயிட்டே இருப்பாங்க. பரவுற நோய் அப்படிங்கிறதுனால என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் பக்கம் கூட வரமாட்டாங்க. எப்போ அந்த ரெண்டாவது தெருவில் ஒருத்தர் செத்து போயிட்டான்ப்பா போடு கதவெல்லாம் சாத்திடுவாங்க. அந்த வீட்டில் செத்து போயிட்டான் அப்படின்னா அந்த ஊரில் நோய் வந்துருச்சு நமக்கு தாக்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஃபுல்லாக சாத்திடுவாங்க. ஸோ அப்படி ஏன்னா அந்த டைமில் நாலேஜ் கிடையாது. இப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் பயந்துட்டு இருந்தோம், நம்ம கோவிட் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு பயந்துட்டு இருந்தோம். அப்புறம் நமக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே மாஸ்க் போட்டோம்னா நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. எதனால் தெரிஞ்சது, நமக்கு அறிவு இருக்குது, நான் டாக்டர் சொல்கிறத நம்ம கேட்குறோம், நிறைய பேர் சொல்கிறது கேட்குறோம். சிலரெலாம் என்ன பண்ணாங்கன்னா கோவிட் அது வேப்பில் அடித்து சுற்றிட்டு இருந்தாங்க. நம்ம அப்படிலாம் பண்ணோமா, ஏன்னா நமக்கு தெரியும்ல படிப்பறிவு இருக்குது நமக்கு, ஓகே மெடிசன் சாப்பிட்டா தான் சரியாகும்னு தெரியும். அந்த தடவையில் படிப்பெல்லாம் கிடையாது, அதனால் என்ன சொல்லிட்டாங்க, போச்சுடா சாமி கோவப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் கதவு சாத்தி வீட்டில் படுத்து தூங்கியாச்சு. வெளியே வரல, போனால் எடுக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை, செத்து போய் கிடக்குறாங்க, ரோடெல்லாம் பிணங்களாக கிடக்குது, எடுக்க ஆள் கிடையாது. அப்போ கால் வரலண்ணா வராங்க, ராபர்ட் அண்ணா வந்து பார்க்குறாங்க, இன்னும் இடையன்குடி மக்கள் இப்படி இருக்காங்களே. அந்த அண்ணனுக்கு இடையன்குடி மக்கள் மேலே ரொம்ப பிரியம், அந்த மக்கள் அப்படியே ஒன்றிட்டாங்க ராபர்ட் அண்ணாவோட. பார்த்தாரு, என்னடா இப்படி இருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சங்கட்டமே படாமல் இறங்கி எல்லாருக்கும் உதவி செய்ய ஆரம்பித்தாராம். என்ன பண்ணுறீ, இது ஒன்றும் கிடையாது, இது தொற்று நோய் தான், ஆனால் வந்து ஒன்றும் பாதிப்பு கிடையாது, சரி பண்ண முடியும் நம்மளாலன்னு சொல்லி எல்லாருக்கும் மருந்து கொடுக்க ஆரம்பித்தாராம். அப்படியா, அப்படி என்னாச்சு அப்படின்னா, இந்த அண்ணன் இருந்த கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்தில் ஃபுல்லாக முஸ்லீம்ஸ் இருந்தாங்களாம். யார் இருந்தா, முஸ்லிம்ஸ் இருந்தாங்களா. அப்போது அந்த இடத்துல நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க, இந்த காலரானால் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் கூட யோசிக்கல, இவர் யார், கிறிஸ்டியன் இல்லையா, கொஞ்சம் கூட யோசிக்காமல் அங்கே போய் எடுங்க நம்ம தான் உதவி செய்யணும்னு சொல்லி அத்தனை அங்கே இறந்து போன எல்லாருடைய பாடியை எடுத்து இந்த அண்ணனே புதைச்சாங்களாம். யாருமே கூட கூட வந்து நிற்கல, ஏன்னா எல்லாத்துக்கும் என்ன பண்ணு, பயம், நோய் பரவிடுமோ அப்படிங்கிற பயம். ராபர்ட் அண்ணா என்ன பண்ணாங்க, வாங்கப்பா எனக்கு உதவி செய்யுங்க, நான் புதைக்கிறேன், நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அத்தனை பிணங்களையும் புதைச்சாங்களாம். இதை பார்த்த அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணாங்களா, இவர் எப்படிப்பா இப்படி மத வித்தியாசம் ஜாதி வித்தியாசம் எதுவுமே இல்லாமல் இப்படி உதவுறாரு அப்படின்னு சொல்லி அந்த அண்ணனை எந்த வேறுபாடும் இல்லாமல், மத வேறுபாடு இன வேறுபாடு எதுவுமே இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தராக ஏற்றுக்கிட்டாங்களாம். ஏன்னா ஒரு ஃபாரினரில் எப்படி இருந்திருப்பார், நல்லா கலராக இருந்திருப்பா, செக்கச்சவே நம்மளாம் எப்படி இருந்திருப்போம், நம்மளாம் நார்மல் கலர் இல்லையா. ஸோ அவரை பார்க்கும்போது அப்படி வித்தியாசமாக தான் தெரியும், ஒரு ஃபாரினர் இப்போ வராரு அப்படின்னா நம்மளாம் எப்படி பாப்பா, இவ்வளோ கலராக இருக்காரு எப்படி பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தானே வித்தியாசமாக இருப்பாங்கள்ல நமக்கு பார்க்க. ஆனால் அவர் இடையன்குடி ஆளாகவே மாறிட்டார், முழு இடையன்குடி அவர் ஏற்றுக்கிட்டாங்க அவரோட சொந்த பிள்ளையா. ஸோ அந்த மாதிரியாக ஒரு கிராமத்தில் போய் அத்தனை பேத்துக்கும் என்ன பண்ணார், அந்த பிணங்களெல்லாம் எடுத்து போட்டு பண்ணாரா. அப்படி காலரை பரவிட்டு இருந்த அந்த டைமில் என்ன பண்ணுவாரா நம்ம ராபர்ட்னா, எல்லாருக்கும் உதவி செய்கிறதுக்காக என்ன பண்ணுவார், ஒரு குதிரை இருந்துச்சு இல்லையா, குதிரை இன்னொரு குதிரை வச்சுருந்தார் அவர். அந்த குதிரை இறந்ததுக்கப்புறமா இன்னொரு குதிரை எடுத்துகிட்டு அந்த அந்த காலரை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்குள்ளெல்லாம் போவாராம். போகும்போது என்ன பண்ணுவாங்களா, அங்கே அப்படி ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போவார், இங்கே ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு. அடுத்து இன்னொருத்தர் தோடி வர்றார், அண்ணே இங்கே வாங்கின இந்த தெருவில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா, அடுத்த தெருவில் போகிறதுக்கு முன்னாடி அங்கே இங்கே இங்கேன்னு ஒரே பரபரப்பு. இந்த அண்ணா என்ன பண்ணுவாங்க, அந்த குதிரையை சாட்டையில் அடிச்சு அடிச்சு என்ன பண்ணுவாங்க, அப்போ தானே ஓடு குதிரை, இல்லைன்னா அது ஸ்லோவாக போயிட்டுருக்கும். அப்போது இந்த சாட்டையோட அடிகள் பட்டுப்பட்டு அது அந்த குதிரை மட்டும் மேலே படாமல் அந்த அண்ணனோட காலில் படுமாமா, எங்கே படும், இந்த அண்ணாவோட காலில் சாட்டைகள் இப்படி அடிப்பாங்க இல்லையா குதிரை மேலே, அப்போ அது என்ன பண்ணுமா, பட்டு அண்ணனோட காலில் பட்டுப்பட்டு ரோடெல்லாம் ரத்தமாக போகுமா, அந்த இடையன்குடி முழுசாக என்ன பண்ணுமா, ரத்தம். ஏன்னா என்ன பரபரப்பாக இருப்பாங்க தானே, அதெல்லாம் பார்க்க தானே டைமே இல்லை. ஏன்னா இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் வந்து இப்போ இறக்குற நிலமையில் இருப்பாங்க காலரால், அடுத்த தெருவில் அஞ்சு பேர் இறக்குற நிலமையில் இருப்பாங்க, இங்கே போகணும் அங்கே போகணும் இப்படியா அந்த அண்ணன் ஒவ்வொரு தெருக்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி போனாங்களாம். அப்போ இடையன்குடி மக்கள் என்ன நம்பினாங்க அப்படின்னா, அந்த ராபர்ட் அண்ணாவோட ரத்தம் விழுந்துச்சுன்னா கால்டுவெல் இந்த காலரா நோய் வந்து நம்மளை பாதிக்காது அப்படின்னு நம்பினாங்களாம். என்ன நம்பினாங்களாம், நம்ம ராபர்ட் அண்ணாவோட ரத்தம் நம்மளுடைய தெருக்களில் விழுந்துச்சுன்னா நம்ம வந்து ஆண்டவர் இந்த காலராலிருந்து காப்பாற்றுவார் நம்புகிற அளவுக்கு. அதெல்லாம் உண்மை கிடையாது, இருந்தாலும் மக்கள் அப்படி நம்பினாங்கண்ணா. ஏன்னா எல்லா தெருக்கள்லையும் அந்த அண்ணாவோட ரத்தம், ஏன்னா அங்கேயும் இங்கேயும் போகிறாரு அந்த அண்ணா, காலெல்லாம் புண்ணு, குதிரையில் உட்காந்துட்டு குதிரையில் போகிறதெல்லாம் நார்மலாக கிடையாது, நம்ம பைக்லேயே ஒரு நாள் ஃபுல்லாக போயிட்டு வாங்க உட்கார முடியாது,
அப்படியே நின்றுட்டே இருக்க வேண்டியதாக கொஞ்சம் நேரத்துக்கு, அப்படியாக தான் இருக்கும். ஸோ குதிரை எப்படி போகும், பைக்காச்சும் அப்படியே போகும், குதிரை டங்கு 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 குதிச்சுட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு இடுப்பெல்லாம் வலிச்சிரும், பயங்கர பெயினாக இருக்கும். அந்த நான் கிட்டத்தட்ட நிறைய வந்து ஒரு வருஷங்களே வந்து அந்த காலரா நோய் இருந்துச்சான். அப்படியே அந்த இடத்துல வந்து பயங்கரமாக போய் நடந்துட்டுருந்துச்சு. அந்த காலரா நோயிலிருந்து அப்படியே கொஞ்சம் நாள் கழித்து இடையன்குடி வந்து அப்படியே விடுபடுது. கொஞ்சம் கொஞ்சமாக ராபர்ட் அண்ணா செய்கிற காரியங்கள் மூலிமா அப்படியே விடுபட்டு வெளியே வராங்க காலரா நோயிலிருந்து. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, காலரா நோயெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன இடையன்குடி சூப்பரான ஒரு ஹைட்டெக்கான கிராமமாக மாறிடுச்சு. கிராமமாக தான் இருக்குது, சிட்டியெல்லாம் மாறல. பட் என்ன, எல்லோரும் வீடு வச்சுருக்காங்க, குத்தகைக்கு எடுத்திருக்காருல்ல எல்லா இடங்கள்லையும், ரொம்ப நல்லா இருக்காங்க. மக்கள் விவசாயத்துக்கு போகிறாங்க, அங்கேயும் ஜாலியாக இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லோரும் கால்வெல் அண்ணாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராபர்ட் அண்ணாவை, எங்களுக்கும் நீங்கள் சொல்கிற கடவுள் வேணும், நீங்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறீங்க. இன்றைக்கி பாஸ்டர் அங்கிள் சொன்னாங்கல்ல, எல்லா மக்களையும் ஒரே மாதிரி எப்படி பார்க்குறீங்க, எங்களுக்குள்ளே எத்தனை வேறுபாடு இருக்குது. இந்த ஜமீன்தார்கள் பாருங்கள், எங்களை மதிக்கவே மாட்டாங்க, எங்களை கீழ் ஜாதியாக பார்க்குறாங்க, ஆனால் நீங்கள் எங்களை தொடுறீங்க, எங்க கூட வந்து பேசுகிறீங்க, எங்களுக்கும் அந்த கடவுள் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. உடனே ராபர்ட் அண்ணா என்ன பண்ணாங்க, ஏசுப்பா பற்றி சொன்னாங்க. அவங்களுக்கு ஏசுப்பாவோட அன்பு தான் என்ன இப்படி செய்ய வச்சுது அப்படின்னு சொல்லி, நீங்களும் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய அன்பை சொல்லும்போது அந்த மக்கள் என்ன பண்ணாங்களா, உண்மையாலுமே புரிஞ்சுக்கிட்டு ராபர்ட் அண்ணா சொன்னாங்களா, எங்களுக்கும் ஏசுப்பா வேணும்னு சொன்னாங்களா. என்ன சொன்னாங்களா, நீங்களும் சொல்லிடுங்க பார்க்கலாம், எங்களுக்கும் ஏசப்பா வேணும் அப்படின்னு சொன்னாங்களா. உடனே ராபர்ட் என்ன பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷம், சரிப்பா உங்களுக்கும் ஆண்டவரை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல மக்கள் எல்லாரும் சேர்ந்து, அந்த இடையன்குடி மக்கள் எல்லாரும் சேர்ந்து தங்களுடைய சொந்த உழைப்பை போட்டு ஒரு ஆலயத்தை கட்டினாங்க. ஆலயம்னா என்ன, சர்ச்சை கட்டினாங்க. சர்ச்சு எதுக்கு, அங்கிள் சொன்னாங்க, இதில் சாமி வச்சுருக்கோமா இந்த சர்ச்சில், இல்லை இல்லை நம்மெல்லாம் கூடி வந்து நம்ம ஆண்டவரை துதிக்கிறதுக்கு தான் ஒரு இடம், அதுக்காக தான் இது. சரி, இங்கே சாமி கிடையாது, சாமி வந்து நம்ம எங்கே இருக்காரோ அங்கே இருப்பார். ஸோ நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த இடத்துல இதே மாதிரி ஒரு ஆலயத்தை கட்டுறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க, நிறைய மக்கள் எங்களுக்கும் ஏசுசாமி வேணும்னு சொல்லி அங்கே வந்து தங்குறாங்க. என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை துதிக்கிறாங்க, பாடுறாங்க. இப்படி நடந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் அங்கே இருந்து என்ன பண்ணாங்க தெரியுமா, இப்படி மதம் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான பிரச்சனை. என்ன ஆச்சு, எப்படி நீங்கள் சபைக்கு கூப்பிடலாம், இப்படி கோயிலுக்கு வந்துட்டு இருந்த பிள்ளைகளெல்லாம் எப்படி நீங்கள் சபைக்கு கூப்பிடலான்னு சொல்லி என்ன பண்ணாங்க, துன்புறுத்த ஆரம்பித்தாங்க. பெண்களெல்லாம் கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. வீடுகளுக்கு தீ வச்சுட்டாங்களாம். நீ சபைக்கு போனேன்னா என்ன பண்ணுவேன், வீட்டுக்கு நான் தீ வைப்பேன்னு சொல்லி பயங்கரமான கொடுமைப்படுத்துனாங்களாம். வீடுகளுக்கு தீ வச்சுட்டாங்க, பயங்கரமாக கொடுமை. என்ன நீ என்ன சர்ச்சுக்கு போகிற தானே, நீ நான் உன பார்த்தனே சர்ச்சு பக்கத்தில், இனிமேல் உனக்கு அரிசி கிடையாது, நான் இனிமேல் கொடுக்க மாட்டோம், நீ சர்ச்சுக்கு போனதானே, சரி நான் நீ எப்படி போகிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. இவங்க வெளியே போகும்போது வீட்டில் பூட்டை உடச்சி சூறையாடுறது வீட்டை. அப்படி ஒரு நாட்கள் நடந்துட்டு இருந்த டைமில் என்னாச்சு அப்படின்னா, நம்ம ராபர்ட் அண்ணா மேலே ஒரு பழி வருது. இவர் வந்து இந்த இடத்துல இருந்து பல ரூபாய்களை திருடிட்டாரு, இவர் வந்து ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய திட்டம் போடுறாங்க. இந்த இவங்களை எதிர்க்கிறாங்க இல்லையா, இவங்களாம் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டு எப்படியாச்சும் என்ன பண்ணணும், போலீஸே ஒரு வீட்டில் செக்கிங் வர வைக்கணும்னு சொல்லி பயங்கரமான திட்டம். என்னாச்சு, ராபர்ட் அண்ணாட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் மேலே பொய் பழி போட்டாங்க ஐயா, இந்த மாதிரி போலீஸ் வராங்க ஐயா உங்கள் வீட்டுக்கு, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, ஐயோ எப்படி ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன், பயங்கர பிரச்சனையாக போயிட்டுருக்கு, உங்களை எப்படியாச்சும் பொய் சொல்லியாச்சும் மாட்டி விடணும்னு பயங்கரமாக பிளான் பண்ணுறாங்க ஐயா அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. அப்போ சரி, ராபர்ட் அண்ணன்னு சொல்கிறாரு, சரிப்பா பரவாயில்ல பாருங்கள், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாருன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணிகிட்ருக்கு, அன்னைக்கு காலையிலேயும் ஆச்சு, ரைடு வரப்போகிறாங்க ராபர்ட் அண்ணா வீட்டுக்கு. போலீஸ் ஜீப்பெல்லாம் வந்து நின்றுட்டுச்சு, ரைடு வந்துட்டாங்க. வீட்டில் ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க, என்ன ஏதாச்சும் கிடச்சிதுன்னு வச்சுக்கோ, ஒரு சின்ன விஷயம் கிடச்சிதுன்னு என்ன பண்ணிடுவாங்க, ராபர்ட் அண்ணாவை ஜெயிலில் போட்டு கொன்னாலும் கொட்டுருவாங்க. அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, மக்கள் பயங்கர கடுப்பில் இருக்காங்க ராபர்ட் அண்ணா மேலே. அப்போ என்னாச்சு அப்படின்னா, அந்த வீட்டை துளாவிட்டு இருக்காங்க, கிடைச்சதா அவங்க வீட்டில் ஏதாச்சும் ஒன்று, கிடைச்சதா கிடைக்கலையா, நாளைக்கு சொல்லிட்டா கிடைச்சதா கிடைக்கலையான்னு, ஓகே நாளைக்கு சொல்கிறேன் கிடைச்சதா கிடைக்கலையான்னு, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, வேணும்டாரு போறோம். இன்னைக்கு மூக்கு முட்டை குடிக்கிறோம், திருப்பி பயவல் அடிக்கிறோம் கண்டிப்பா. சரியா, சீக்கிரம் வாடா. டைம் ஆச்சுடா. டேய் கடை அண்ணா கொடுங்க, செயின் கொடுங்க.
ஏறுது பாரு கொஞ்சம் கொஞ்சமா ஏறுதுரா அப்படித்தான்டா இருக்கணும் வேறு சத்தம் போடாமல் இருந்தீங்கன்னா எல்லாரும் பஸ்ஸாம இருக்கணும் அமைதியாக இருக்கணும் ஆ மாருங்க வாடா வாடா போகலாண்டா வீட்டுக்கு போகலாமா ஏய் என்னது ஏய் எவனாவது வந்தீங்க வங்குந்துருவேன் வங்குந்து அப்புறம் பார்த்துக்க சிரிக்கிற சிரிக்காத சவுண்ட் விட்டு இருக்கேன் முன்சாமி தூக்குடா முன்சாமி தூக்கடா புடிச்சுக்க புடிச்சுக்க தூக்கு 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 முடியல முன்சாமி வா முன்சாமி என்னால முடியலப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எந்திரிச்சிரும் எந்திரி முன்சாமி எந்திரி எவன்டா அது நீங்க ஆறா நீங்க நான் இருக்கும் போதே மச்சம் முன்னாடி வம்பிழுத்துட்டு இருக்க மச்சம் அத நல்லா பாரு நாளைக்கு நாளைக்கு நீ தான் ஏதாவது ட்ரீட்டு தரணும் இன்னைக்கு நாங்கள் என் பொண்டாட்டி கழுத்துலேருந்து அத்துட்டு வந்துட்டேன் நாளைக்கு நான் வந்து என் பொண்டாட்டி கழுத்துலேருந்து அத்துட்டு வரலான்னு யோசிக்கிறேன் யாரு நீ ஏன்டா பார்க்குறேன் பொண்டாட்டி தான் உன்னை அடிக்கும் நீ பொண்டாட்டி அடிக்கிறேங்கிறியா குடிச்சிட்டு இப்படியெல்லாம் உண்மையை வெளியே சொல்லாதப்பா ஆ வாடா ஆண்டவரே ஆண்டவரே என் நிலைமை இப்படியா போடும் இந்த வீட்டில் இந்த மனுஷனை கட்டிட்டு வந்து வீடு கிடக்கிற மாதிரி பறிச்சு எல்லாத்தையும் உழைச்சி போட்டுட்டு என் வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டானே நான் என்ன தான் பண்ணுவேன் இந்த மனுஷனை எப்படி தத்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாரு பரவாயில்ல நான் எதுக்குதான் உயிரோட இருக்கேன்னு தெரியல நான் இன்னைக்கு ஒன் நான் செத்து போகலான்னு நினைக்கிறேன் வேண்டாம் எனக்கு மத்தியம் நீ யார் சாப்பாடு போடுறீங்க உனக்கு அதுதான் பெருசா எப்பப்பா திட்டுறதுலயே இருக்கிறேன் இங்க பாரு என் தாலியவே கழட்டிட்டு போயிட்டான் அவன் நான் இதுக்கு மேல எதுக்கு நீ உயிரோட இருக்கணும் எல்லாத்தையும் கழட்டிட்டு போயிட்டேன் அப்படி குடிக்க சொல்லுது நீ உங்க அப்பனுக்கு நான் என்ன பண்ணட்டும் என்ன பண்ணுவேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க அழுகாதீங்கம்மா ப்ளீஸ்மா இப்பதான் வந்து விபிஎஸ்ல எல்லாம் சொன்னாங்கம்மா ஆன்டிஸ் தான் சொல்லி கொடுத்தாங்க ஏசப்பரம் என்ன கேட்டாலும் தருவாரு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்கம்மா நம்ம வீட்டுல மட்டும்
ஏமா இப்ப டெய்லி சண்டையும் சச்சரவாவே இதே வேலையா இருக்குது நீ எல்லா நாளும் பிடிக்கல. ஆனா அவங்க அவங்க எல்லாருமே அவங்க வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கம்மா. நமக்கு மட்டும் ஏமா இந்த நிலைமை. என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னாங்கம்மா இந்த மாதிரி உங்க வீட்டுல ஏதாவது கஷ்டம் இருந்தாலும் இல்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ஏசப்பட சொன்னா அவர் சரியாக்கிடுவாருன்னு சொன்னாங்கம்மா. அந்த ஆன்டி நான் கும்பிடாத தெய்வம் அடி. இல்லம்மா அந்த ஆன்டி சொன்னாங்கம்மா எஸ்எம்இ சரி பண்ணிடுவாருன்னு சொன்னாருமா. நான் வேணா அந்த ஆன்டி உங்களை கூட்டிட்டு போட்டா? போய் பார்க்கலங்கறியா? ஆமா அந்த ஆண்டி வீடு பக்கத்துல தானே இருக்கு. நான் அந்த மொடா கொடியன்னு திருத்திடுவார அந்த ஏசப்பா. ஆமா நிச்சயமா பண்ணுவார். நம்ம போய் தான் பாப்போமா. ப்ளீஸ்மா வாமா போலாமா. அழுகா போலங்கறியா? ஆமாமா அங்க போனாலாவது இந்த மனுஷன் மாறுறானான்னு பாக்கலாம். வா போலாம். இதான் அந்த ரெண்டாவது வீடு தான் அந்த ஆண்டி வீடு. வாமா வாமா அந்த ஆண்டி வீட்டுல இருக்காங்கன்னு பாப்போம். இருக்காங்க இருக்காங்க ஆண்டி. வாட்டினா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. என்னாச்சு? இவங்க தான் எங்க அம்மா ஆண்டி. நல்லா இருக்கீங்களாங்கம்மா? எப்படி இருக்கீங்க? எங்கங்க நல்லா இருக்க முடியுது? என்னாச்சு? அப்பா டெய்லி குடிச்சிட்டு வந்து அம்மா அடிக்கிறாங்க ஆண்டி. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டி. வீட்டுல நிம்மதியாவே இல்லை ஆண்டி. நீங்க தானே சொல்லியிருக்கீங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருந்தா ஏசப்பட்டு ஜெபம் பண்ணணும். ஆமா எங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல ஆண்டி. நீங்க தான் ஆண்டி எங்களுக்கு சொல்லணும். கவலைப்படாதீங்க. நம்ம மூணு பேரும் சேர்ந்து ப்ரே பண்ணலாமா? ஆண்டவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இருவர் மூவர் சேர்ந்து ப்ரே பண்ணும்போது ஆண்டவர் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பதில் தருவார்னு சொல்லியிருக்காரு. ஆமாம் ப்ரே பண்ணலாமா? இசப்பா ஸ்தோத்ர ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்காக அடிக்கப்பட்டு ஆண்டவரே எங்களுக்காக ரத்தம் சிந்தினீங்க. எங்கள் பாவங்களை போக்கி எங்களை நல்ல மனுஷங்களாங்க மாற்றுறதுக்காக நாங்கள் நல்லா வாழ்கிறதுக்காக நீங்கள் ரத்தம் சிந்தினீங்க இசப்பா. இப்பொழுது ஆண்டவரே இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் அறியிறீங்க இசப்பா. எதுலேருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் கொடுத்த உயிர் ஆண்டவரே இவங்கள இந்த இடத்துலேருந்து ஆண்டவரே இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுவிக்க வல்லவராக இருக்கீங்க. இப்பொழுது இவங்களுக்கு ஆண்டவரே இந்த பிரச்சனையிலேருந்து இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான சொல்யூஷனை நீங்கள் கொடுங்க இசப்பா. நீங்களே எங்கள் குடும்பத்தில் கிரியை செய்யுங்க. நீங்கள் செய்யும் போது எல்லாவற்றிலும் ஆண்டவரே எல்லாமே சரியாகும் இசப்பா. நீங்களே பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. இப்பொழுது இவங்களுக்கு இந்த காரியத்தில் இவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு மிராக்கிள் நடக்க முடியாது செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ரொம்ப தேங்க்ஸுங்க ஆண்டி. இப்போதான் எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்லம்மா. நான் கூட நினச்சேன் நீங்கள் என்னை தீச்சட்டி தூக்க சொல்லுவீங்க இல்லைன்னா ஏதாச்சும் பொருத்தனை செய்யுங்கன்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் ஜபம் பண்ணிங்க இல்லையா, ஜபம் பண்ண உடனே எனக்கு மனசு எப்படியோ நல்லா இருக்குதும்மா. நீங்கள் போங்க, கவலைப்படாமல் போங்க. ரொம்ப அழுது கவலையோடு வந்தம்மா. இந்த மனுஷன் மாறுவானோ மாற மாட்டாரோன்னு இப்போ எனக்கு ரொம்ப நல்ல சமாதானமாக தெரியுதுமா மனசு. உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்த தேவன் உங்களோட குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளிடுவார். ஓகேவா? நீங்கள் போங்க, விடுதலையை காண்பீங்க. நன்றி. நாளைக்கு நான் வரேன். ம், போயிட்டு வாங்க. வாமா வீட்டுக்கு போகலாம். ஐயோ என்னை காப்பாத்துங்க, ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க. ஏ கண்ணம்மா எங்கடி இருக்க? என்னை காப்பாத்து சீக்கிரம் வா. ஐயோ வா கண்ணம்மா, கண்ணம்மா வா, கண்ணம்மா 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 கண்ணம்மா. ஐயோ கண்ணம்மா என்னை காப்பாத்து. ஐயோ ஐயோ என்னை காப்பாத்து. அடையா நான் குடிக்க என் ஃப்ரெண்டு கூட போயிருந்தேனா என்னால் அங்கே உள்ள போகவே முடியல. நான் கால் எடுத்து வைக்கிறேன், என்னால் முடியல. என் ஒரு மாதிரி பயமாக இருக்குது, உடம்பெல்லாம் அப்படியே எரியுது. என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க. எனக்கு தெரியல, எனக்கு ஐயோ எனக்கு பயமாக இருக்குது. நான் இனி குடி பக்கமே போகக்கூடாது நான் முடிவு பண்ணியிருக்கேன். எனக்கு போனால் இப்படியா இருக்குது. ஐயோ நான் உள்ளே போகிறேன், என்னை காப்பாற்றுங்க. ஐயோ என்னை காப்பாற்றுங்க. ஐயோ என்னை காப்பாற்றுங்க. ஐயோ ஐயோ ஏதாவது காப்பாற்றுங்க. நான் உள்ளே உட்காறேன், காப்பாற்றுங்க. ஐயோ காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க. ஐயோ காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ இதா வேலை செய்துட்டீனா? ஐயோ ஆமாமா அந்த ஆண்டி சுமையை குடிக்காம வேற காப்பாத்துங்களே. ஜெபம் பண்ணது எவ்வளவு நல்லா வேலை செய்து பத்தியா? ஆமாமா இப்போ இந்த அக்கா எனக்கு சொன்ன மாதிரி சொன்னதனால எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குடினா. அந்த அக்கா நமக்கு சொன்னதனால எனக்கு தெரிஞ்சுச்சு இந்த மாதிரி எவ்வளவு புள்ளைங்க வீட்ல இதே பிரச்சனை இருக்கு. ஆமாடினா என் ஃப்ரெண்ட் கூட எனக்கு சொன்னா அவங்க அப்பா குடிச்சிட்டு வந்து அடிக்கறாங்க. நம்ம வீட்டு கிட்ட எத்தனை பேர் அடி வாங்கிட்டு இருக்காங்க. நீ போய் எல்லார்கிட்டயும் சொல்லு. நம்ம வீட்ல இவர் மாறின மாதிரி எல்லாரும் மாறுவாங்க. ஆமாமா அந்த அக்கா எனக்கு சொன்னதனால எனக்கு தெரிஞ்சுச்சு. அதே மாதிரி நானும் எல்லார்கிட்டயும் போய் சொன்னதனால கண்டிப்பா சொல்லு. சமாதானம் உண்டு, வீட்டுல சண்டை இருக்காதுன்னு கண்டிப்பா சொல்லு. மாறிட்டார் பத்தியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
நான் போய் சொல்ல போறேன் எல்லாருக்கிட்டே இயேசுப்பா பத்தி. பா, கண்ணை மூடுங்க, ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இதோ இந்த மதியான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. காலையில் முதல் இப்போ வரைக்கும் ஆண்டவரே, குழந்தைகள் எல்லாம் உங்கள் வார்த்தையை, உங்களோட வசனங்களை எல்லாம் கேட்டு ஆண்டவரே எல்லாவற்றையும் உள்வாங்கி ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் பயனுள்ளதாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஆண்டவரே நீங்கள் கிருபை பாராட்டினதுக்காக நன்றி ஆண்டவரே. இதை தொடர்ந்து 4 நாட்களாக பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தையை பற்றி, உங்களுடைய அன்பை பற்றி, உங்களுடைய பணியை எப்படி செய்வது, உங்களை பற்றி எப்படி மற்றவர்களிடலாம் போய் ஷேர் பண்ணுறது அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு வருகிறார்கள் ஆண்டவரே. இதற்காக எல்லாம் நன்றி ஆண்டவரே. நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக எல்லாம் நன்றி. இதோ நல்ல கால சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தீர்கள். குழந்தைகள் வர்றக்கும் 1-2 மணி நேரம் இங்கே இருந்து பல பற்பல காரியங்களை கற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவரே நீங்கள் உதவி செய்தீங்க. அதற்காக எல்லாம் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து குழந்தைகளோடு இருங்க. இங்கே இருக்கிற எல்லா வாலண்டியர்ஸ், டீச்சர்ஸ், சபை போதகர் எல்லாரோடையும் கூட இருந்து இன்னும் மீதி இருக்கிற 2 நாட்களை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க ஆண்டவரே கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றுக்குமாக நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஜெபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் எடுக்கிறேன் நல்ல தந்தையே. ஆமென்.